ஒரு 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 பகுதியில திருடன் நுழைஞ்சிட்டா எப்படி அவனை வளைச்சு பிடிக்கிறதுக்கோ அல்லது வந்து தங்களுடைய பொருள்களை பாதுகாத்துக்கிறதுக்கோ ஒரு உடனடியா எல்லாரும் எப்படி களத்துல இறங்குவாங்களோ அந்த மாதிரி களத்துல இறங்க வேண்டிய ஒரு காலம் இது. ஆர்எஸ்எஸ் வந்து அப்படி ஒரு வேலையை இங்க செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மக்களை உஷார்படுத்துவதற்காக அவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். வந்து நாங்க சொல்லல, ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய மூலவர்களே என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கன்றத அவங்களுடைய ரைட்டிங்ஸ்ல இருந்தே எடுத்து இத ஆர்எஸ்எஸ்னா என்னங்கிறத பத்தின ஒரு சித்திரத்தை முதல்ல உருவாக்குறாரு. உருவாக்கிட்டு இந்த சித்திரத்தை உருவாக்கின பிறகு ஆர்எஸ்எஸ் நடைமுறைகளை பற்றி விவரிக்கிறார். பிறகு ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு பிஜேபி மூலமாக என்னென்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி பேசுகிறார். சமஸ்கிருதம் ஒரு அன்றாட நடைமுறை மொழியாக சமூகத்தில் நிலை பெறுவதற்கான சூழல் உருவாக்கக்கூடிய வரையிலும் நாம் இந்தியை அந்த இடத்திலே வைக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் உடைய மூலவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை எல்லாம் ஆதாரப்பூர்வமாக அவர்களுடைய சொந்த வாக்கியங்களையே அப்படியே இதில் எடுத்து கையாண்டிருக்கிறார். முக்கியமான ஒரு விஷயத்தை இதுல பேசுறாரு. என்னன்னா பகவத்கீதைக்கு ஆயுசு என்னன்னு கேட்டா அது ரொம்ப பெரிய தொல்லியல் காலத்துல இருந்து இருக்குது, இது எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களாக இருக்குது, கடவுளே நேரடியா எழுதுனது பேனா எடுத்துக்கிட்டு அப்படின்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா ஆதிசங்கரர் தான் வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்க முடியும் இந்த இத அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொன்ன ஒரு மேற்கோளை கையாளுகிறார். வெகுமக்கள் மத்தியில் இவ்வளவு விரும்பி படிக்கக்கூடியதாக பரவலாக வாங்கப்படக்கூடியதாக பெண்கள் அமைப்புகள் இந்த புத்தகங்களை அச்சடித்து தங்களுடைய கிராம பகுதிகளில் விநியோகிக்கிற பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது நிச்சயமாக மக்களிடம் இருக்கக்கூடிய இந்த ஆளுங்கட்சியின் மீது ஆர்எஸ்எஸ் மீது இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தியை எதிர்ப்புணர்ச்சியை வலுப்படுத்திக் கொள்வதற்கு அதற்கு ஒரு தத்துவார்த்த பின்புலத்தையும் நியாயத்தையும் வழங்குவதற்கு இந்த பிரசுரம் நிச்சயமா வழிவகுக்கும் தான் நினைக்கிறேன். தேவனூர் மகாதேவா கர்நாடகத்துல ஒரு பெரிய எழுத்தாளர். இங்க இருக்கிற பெரிய எழுத்தாளர்கள் ரொம்ப பிரபலமான எழுத்தாளர்கள் மகாபாரதம் ராமாயணம் போன்ற அந்த இந்துத்துவ கருத்தியல் கொண்ட நூல்களை மறு உருவாக்கம் செய்யும் பணியில பல பல நூறு பக்கங்களை எழுதி தள்ளிட்டு இருக்காங்க. குப்பத்தொட்டிக்குள்ள போய் முகத்தை புதைச்சிக்கிட்டு அது அப்படி மணக்குது இப்படி மணக்குதுன்னு நம்ம கிட்ட பேசுறதுன்றதெல்லாம் வந்து ஒரு தந்திரம்தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய சமகால ஆளும் வர்க்கத்தை பற்றி அதிகார மையங்களை பற்றி பேசுவதற்கு பதிலாக கடந்த காலத்திற்குள் புதைத்துக் கொள்வது தலையை புதைத்துக் கொள்வது என்பது ஒரு வகையான தந்திரம். அந்த தந்திரத்தை பேசக்கூடியவர்களிடம் போய் நாம் ஏன் தேவனூர் மகாதேவை ஒப்பிட்டு அவரை கேவலப்படுத்த வேண்டும்? தொடர் வணக்கம். வணக்கம். எழுத்தாளர் தேவனூர் மகாதேவா எழுதின ஆர்எஸ்எஸ்ஸின் ஆழமும் அகலமும் அப்படிங்கிற நூல் வந்து கர்நாடகத்தில் லட்சக்கணக்கான பிரதிகள் விற்பனை ஆகுது அப்படிங்கிற ஒரு செய்தி கேட்குறோம். இந்த நூல் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக எழுதப்பட்டது, அதனால தான் இவ்வளோ பிரதிகள் வித்திட்ருக்கு, அதுவும் பாஜக ஆண்டுகிட்டு இருக்க இந்த டைமில் வந்து வித்திட்ருக்கு அப்படிங்கிறதான் இதில் ஒரு செய்தியாக இருக்குது. இதை பற்றின தகவல்கள் சொல்லுங்கள் தோழர். இல்லை, ஆர்எஸ்எஸ் வந்து தொடர்ச்சியாக அங்கே கடுமையான விமர்சனத்துக்கு அது உருவான காலத்திலேருந்தே ஆளாகிட்டு தான் இருக்குது. ஆனால் அது தன்னை மறைச்சிக்கிட்டு அது பல்வேறு துணை அமைப்புகள் மூலமாக அல்லது அது ஒரு தாய் அமைப்பாக இருந்து கொண்டு அது 40க்கும் மேற்பட்ட அமைப்புகளை களத்தில் இறக்கி தன்னுடைய நிகழ்ச்சிகளை நிறைவேற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒன்று. தேவனூர் மகாதேவ் என்ன சொல்கிறாருன்னா 96 வந்த ஒரு புத்தகத்திலேயே அது ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 அமைப்புகள் இருந்துச்சு. இன்னைக்கு அது இன்னும் கூடுதலாக பல்வேறு அமைப்புகளை களத்தில் இறக்கியிருக்கு, இறக்கி அதனுடைய நிகழ்ச்சிகளை அது அமுல்படுத்துது அப்படின்னு அவர் பேசுறாரு. அது அந்த நிகழ்ச்சிகள் என்ன அப்படிங்கிறத பத்தி அம்பலப்படுத்தி பிஜேபிங்கிறது ஒரு காங்கிரஸ் மாதிரி அல்லது ஜனதாதள மதச்சார்பற்றது மாதிரி அல்லது வேறு வேறு கட்சிகள் மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சி அல்ல, அது ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு பிளவுவாத அல்லது ஒரு பயங்கரவாத அமைப்பினுடைய ஒரு அரசியல் முகம் அப்படிங்கிறத அம்பலப்படுத்த வேண்டிய தேவையே அவர் அது ஒரு நெருக்கடி தான், தேவை கூட இல்லை, அவருக்கு ஒரு அகபாயமான நெருக்கடி. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அது தொடர்ச்சியாக கர்நாடகத்தில் செய்து வரக்கூடிய பல்வேறு விதமான அழிவு சம்பந்தமான ஒரு வேலைகள், குறிப்பாக அங்கு வந்து அடுத்தடுத்து அவங்க ஹிசாப் விஷயம் அல்லது ஹலால் விஷயம் அல்லது ஆசான் விஷயம் அப்புறம் கோயில்களை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இஸ்லாமியர்கள் வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சது, இந்த மாதிரி வந்து சமூகத்துல நிறைய ஒரு கர்நாடக மக்கள் அனுபவிக்கக்கூடிய துன்ப துயரங்கள் வாழ்க்கையினுடைய தேவைகள் ஏராளமா இருக்கும்போது அதை பற்றி எதுவுமே பேசாம
தொடர்ச்சியாக அந்த கட்சியினுடைய ஆட்சி என்பது இது போன்ற பிரச்சனைகளிலேயே கூடுதலாக அது கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப மக்களை வந்து ஒரு பிளவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்புறம் கர்நாடகாவில் உங்களுக்கு தெரியும், கல்புர்கியிலிருந்து கௌரி லங்கேஷிலிருந்து இவங்கெல்லாம் எவ்வாறு தாக்கப்பட்டார்கள், எவ்வாறு கொன்றளிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற விஷயம். அப்போ ஒரு மாற்றுக் கருத்தாளர்கள் அந்த மாநிலத்துல ஒரு சகிப்புத்தன்மையோடு வந்து இருக்க முடியாது அப்படிங்கிற முறையில அவர்கள் மீதான தாக்குதல், இதுக்கு முன்னாடியே வந்து நீங்க அனந்தமூர்த்தி போன்றவர்கள் மீதான இவர்களுடைய அவதூறுகள், இது போன்ற பல விஷயங்களை வந்து தேவனூர் மகாதேவா இந்த நூலை எழுதுவதற்கு பின்புலமாக அவரை ஒரு பெரிய அகவயமான நெருக்கடிக்கு நெட்டி தள்ளி இருக்கிறது. அது இல்லாமல் சமீப காலத்துல அவங்க பாட புத்தகங்களில் செய்யக்கூடிய திருத்தங்கள், அந்த திருத்தங்கள் கூட சொல்ல முடியாது, பாடத்திட்டங்களை செய்யக்கூடிய அவங்க திரிவு வேலைகள், அந்த திரிவு வேலைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடுமையான விஷயங்களை எல்லாம் குற்றம் சாட்டுறாரு அந்த தேவனூர் மகாதேவா. இப்ப இது போன்ற விஷயங்கள், அதே போல ஒரு திப்பு சுல்தான் என்பவர் ஒரு ஆங்கிலேயர்களை எதிர்த்த போராட்டத்தில், தேசிய விடுதலை போராட்டத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருப்பவர், அவரை பற்றி இவர்கள் மிக தவறாக தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்வது, அதற்கு அரசு ரீதியான அதிகாரத்தை பயன்படுத்துவது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவருக்கு பெரிய ஒரு பின்புலமா இந்த நூலை எழுதுனுங்கிற ஒரு அகமயமான நெருக்கடி. குறிப்பா அவரு திப்பு சுல்தானை பொறுத்த வரைக்கும் அவர் ஆட்சியில் இருந்த காலத்துல குடகு பகுதியில மட்டும் 69,000 பேரை பலவந்தமாக இஸ்லாத்துக்கு மதம் மாத்தினாரு அப்படின்னு வந்து ஒரு பிரச்சாரத்தை அவங்க கட்டவிழ்த்து விடுறாங்க RSS வந்து. இப்போ அந்த மாதிரியான ஒரு இதை எடுத்துக்கிட்டு அவர் எப்படி ஆய்வு பண்றாருன்னா, குடகு மாவட்டத்துல மக்கள் தொகை கணக்கீடு அடிப்படையில இவங்க சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்துல, குறிப்பா திப்பு சுல்தான் ஆட்சி செய்த அந்த காலகட்டத்துல அந்த குடகு ஒட்டுமொத்த குடகு மாவட்டத்தினுடைய மக்கள் தொகையே 69,000 இல்லை, அப்படி இருக்கும்போது எப்படி 69,000 பேரை மாத்தினாங்கன்னு சொல்ல முடியும்? அப்படி ஒருவேளை மாத்திருந்தா இன்னைக்கு ஒட்டுமொத்த குடகு பகுதியும் ஒரு இஸ்லாமிய பகுதியாக தான் இருந்திருக்க முடியும். ஆனா இப்போ வரைக்கும் வந்து அதிகபட்சமாக குடகு பகுதியினுடைய மக்கள் தொகையில 15% தான் இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இது சற்றேறக்குறைய அகில இந்திய சராசரியை விட அதிகமானது ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரியாக ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்துக்கொண்டு அதை அவர் ஆய்வு செய்ய போது இந்த RSS வந்து அம்பலப்படுத்தணும், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருப்பது என்பது அதனுடைய ஒரு அரசியல் முகம்தான், அது வந்து ஒரு ஒரு அது என்ன சொல்றாரு, அது ஒரு பொம்மை. அந்த இதை வந்து என்ன இப்ப நான் முதலமைச்சரை சொல்லலை, இப்ப இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா என்பது அல்லது வாஜ்பாய் அல்லது மோடி இவங்க எல்லாருமே RSS-னால் களமிறக்கப்படக்கூடிய பொம்மைகள் தான். இந்த பொம்மைகளுக்கு வந்து தனித்த அதிகாரங்கள் எதுவும் கிடையாது, இந்த பொம்மைகளுக்கு வந்து தனித்த நிகழ்ச்சிகள் எதுவும் கிடையாது, இந்த பொம்மைகள் எல்லாம் சேர்ந்து RSS என்ன சொல்லுகிறதோ அதை செய்யக்கூடிய வேலைகளை இங்கே வந்து அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாம் பார்க்கிற போது தன்னுடைய மாநில மக்களை இது பற்றி ஒரு உசார் தன்மையை அடைய வைக்க வேண்டும். அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு ஊருக்குள்ள திருடன் பூந்துட்டானா அந்த திருடன் வந்துட்டான்றத உடனே என்ன பண்ணுவாங்க, உடனே வந்து சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே அந்த பகுதியில திருட வந்துட்டான் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு எச்சரிக்கையை உருவாக்குறது மட்டும் இல்லை, அவனை வளைச்சி பிடிக்கிறதுக்கு சக்தி உள்ள எல்லாருமே ஒன்று திரளுவாங்க. பெண்கள் கையில மிளகா பொடி எடுத்துக்கிட்டு திருடன் வந்து கதவை உள்ள நுழைஞ்சானா அவன் கண்ணில் அடிக்கிறதுக்கு மிளகா பொடியோட நிற்பாங்க. இப்படி எல்லாருமே இன்னைக்கு ஒரு 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 பகுதியில திருடன் நுழைஞ்சிட்டானா எப்படி அவனை வளைச்சி பிடிக்கிறதுக்கோ அல்லது வந்து தங்களுடைய பொருள்களை பாதுகாத்துக்கிறதுக்கோ ஒரு உடனடியா எல்லாரும் எப்படி களத்துல இறங்குவாங்களோ அந்த மாதிரி களத்துல இறங்க வேண்டிய ஒரு காலம் இது. RSS வந்து அப்படி ஒரு வேலையை இங்க செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மக்களை உஷார்படுத்துவதற்காக அவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த புத்தகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸும் அந்த மாதிரிதான் இருக்கு. இந்த புத்தகத்தை அவங்க ஒரு ஒரு பப்ளிக் இன்டலெக்சுவலுக்கு இந்த காலத்துல என்ன பொறுப்புணர்ச்சி இருக்குதோ அதை வந்து அவர் மிக சரியா புரிந்து கொண்டு அதற்கு வந்து செய்யறாரு. இந்த புத்தகத்தை எழுதி அந்த புத்தகத்தை நீங்க யார் வேணாலையும் வெளியிடலாம் அப்படின்னு காப்பிரைட்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதையே பெரிய அதிகாரமாக பயன்படுத்தக்கூடிய பல பதிப்பக மோசடிகள்லாம் இருக்கிற நேரங்கள்ல இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இந்த புத்தகத்தை யார் வேணாலையும் அச்சிடலாம், அவங்க கிட்ட ஒரு முறையா ஒரு அனுமதி கொடுத்துட்டு கேட்டுக்கிட்டு யார் வேணாலையும் வெளியிடலாம். அதே மாதிரி வெளியிடுறவங்க எதுவும் இதுக்காக பெரிய சன்மானம்லாம் ஒன்றும் தரணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஈட்டுத்தொகை தரணும்னு அவசியம் இல்லை. நீங்க யார் வெளியிடுறாங்களோ அவங்க ஒரு 10 பிரதி மட்டும் இதுல சம்பந்தப்பட்டவங்களுக்கு அனுப்பி வச்சா போதும், எந்த மொழியில வேணாலும் நீங்க மொழிபெயர்த்துக்கலாம் என்று ரொம்ப பெரிய தளத்தை திறந்து விட்டுருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா கர்நாடகா முழுவதும் வெவ்வேறு அமைப்புகள், சின்ன சின்ன கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகள், பெண்கள் அமைப்புகள், இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய பகுதிகளை பூராமே வந்து அவங்கவுங்க
தங்களுக்கு தேவையான அளவுக்கு பிரதிகளை அச்சடிச்சு விநியோகிக்கிறாங்க. அது இல்லாம இது ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து வேறு வேறு மொழிகள்ல மொழிபெயர்த்து அதோடைய PDF எல்லாருக்குமே அவைலபிளா இருக்கிற மாதிரி அது மேல பெரிய இவங்க உரிமை எல்லாம் கோரல. இது இந்த கருத்து பரவணும் அப்படின்னு அவங்க உடனுக்குடனே களத்துல இறக்கியிருக்கிறாங்க. அதனால இது ஆங்கில பிரதியினுடைய PDF கிடைக்குது, நான் அதுலதான் படிச்சேன். நேத்து கூட ஒரு இந்து பிரமுகர் ஒருத்தரோட கொலை தொடர்பா சாமியார் ஒருத்தர் பேசுறாரு. அவரு ஒரு தலைக்கு பதிலா நான் 10 தலை எடுப்போம், அது வந்து செஞ்சது வேற ஒரு மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னா நாங்க 10 தலை எடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. இந்த சூழல் தான் வந்து கர்நாடகத்தில் இருக்குது. ஏற்கனவே வந்து கல்புர்கி கொல்லப்பட்டார், கௌரி லங்கேஷ் சுட்டு கொல்லப்பட்டாங்க. அச்சுறுத்தலுக்கு நடுவுலையும் ஒரு எழுத்தாளர் வந்து இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு. இதை நீங்கள் ஒரு எழுத்தாளராக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இந்த தைரியத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை இது தைரியம்னு கூட நான் வந்து நம்ம அப்படியெல்லாம் கூட இதை மிகைப்படுத்தி கூட சொல்ல தேவையில்லை. இந்த எல்லா காலத்திலும் ஒரு எழுத்தாளர்களுக்கு கலைஞர்களுக்கு இருக்கக்கூடிய சமூக பொறுப்புணர்வு சார்ந்த ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். தன்னளவில் அவங்க ஒரு சமூக விஷயங்களை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒருத்தர் இப்படி தான் இந்த சூழலை எதிர்கொள்ள முடியும். அவர் தனிப்பட்ட முறையில் பயந்து ஒடுங்கி நடுங்கி பதுங்கி இருக்கிறதோ அல்லது தொந்தரவு இல்லாத எதையாவது எழுதி எழுத்தாளர்னு தன்னை நிரப்பிக்கிறதோ அல்லது அன்னாடம் 1000 கதையை படிச்சிட்டேன்னு சொல்லி சொல்கிறதோ அல்லது அன்னாடம் 500 கதையை எழுதியிருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறதோலாம் இல்லை. எதை பற்றி இந்த காலத்தில் எது இன்னைக்கு ஒரு எழுத்தாளர்கள் சமூகத்துல என்ன நடக்கிறதுங்கிறத உன்னிப்பா பாக்குறதும் அது மேலுக்கு வந்து மக்களை பெரிதளவில் எது பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது, தன்னுடைய இயல்பான வாழ்க்கையை எதெல்லாம் சீர்குலைக்கிறது தாக்கம் செலுத்துகிறது என்பதை பற்றிய ஒரு இயல்பான பொறுப்புணர்ச்சியை தேவனூர் மகாதேவா வெளிப்படுத்தியிருக்கிறாரு. தன்னுடைய சமூகம் இன்னைக்கு அந்த புத்தகம் வந்து வெறும் ஒரு 64 பக்கம் தான். அந்த 64 பக்க புத்தகம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பெரிய வீச்சோட கர்நாடகத்துக்குள்ள பரவுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் இன்றைய ஆட்சியாளர்கள் மீது அவ்வளோ பெரிய அச்சமும் அவநம்பிக்கையும் அவங்க மேல அவங்கள வந்து தொடை தெரிவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம இருக்குதுங்கிற ஒரு அங்கலாப்பமும் சேர்ந்துதான் இந்த புத்தகத்தை இவ்வளவு பரவலாக மக்கள் வாங்கறதுக்கு ஒரு முன்பதிவே இல்லாம திடீர்னு வந்து ஒரு கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த புத்தகம் எங்க கிடைக்குதோ அங்கெல்லாம குறைந்தபட்சம் 500 காப்பி அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் விற்குது அப்படிங்கறதெல்லாம் நீங்க இந்திய பதிப்புத்துறை வரலாற்றுல புத்தக விற்பனை வரலாற்றுல இது போல வந்து நிகழ்ந்ததே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல அது விற்பனை ஆகுதுன்னு சொன்னா அந்த விற்பனை ஆகிறதுக்கு பின்னாடி தேவனூர் மகாதேவனுடைய எழுத்தின் மீதான இருக்கிற விஷயங்கள் அது ஏற்கனவே அவருடைய புனைவலைக்கு அது குசுமபாலாவாட்டும் இதெல்லாமே ரொம்ப முக்கியமாக கன்னடத்தில் மிக பரவலாக வாசிக்கப்படக்கூடிய எழுத்தாளர் தான் அவரு. ஆனா இந்த புத்தகம் இவ்வளவு தீவிரமா விற்பனை ஆகிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இன்னைக்கு உள்ள அரசியல் சூழல் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியை அது பிரதிபலிக்கிறது. அதனாலதான் இவ்வளவு பேர் வாங்குறாங்க. இந்த இடத்துல அவர் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து தன்னுடைய சமூகத்திற்கு என்ன இந்த நேரத்துல சொல்லணுமோ அதை கட்டாயம் நம்ம சொல்லணும், அதனால தனிப்பட்ட முறையில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தா கூட அதை தாங்கிக்குங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அவர் வர்றதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லா மொழியில் இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய கலைஞர்கள் எழுத்தாளர்களுக்கும் தேவனூர் மகாதேவா ஒரு முன்னோடியாக இந்த விஷயத்துல தன்னுடைய செயல்பாட்டை அவர் வந்து எடுத்திருக்காரு. ஏற்கனவே ஆட்சியாளர்களுடைய பல விதமான கொள்கைகளில் மாறுபடுகிற போது அவர் நிறைய வாய்ப்புகளை இழந்திருக்கிறாரு. இன்னைக்கு BBC ஒரு ஆர்டிக்கிள்ல அவரை பத்தி எழுதுறவங்க என்ன சொல்றாங்கன்னா அவரு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக ஆவதற்கு கூட ஒரு வாய்ப்பு கிடைத்தது, ஆனால் ஆட்சியாளர்களோடு இருந்து அவருக்கு வந்து முரணால அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்னு சொல்லி ஏற்கனவே அந்த நிருபதுங்கா விருது நிறைய விருதுகளை எல்லாம் கூட அவர் புறக்கணிச்சிருக்கிறாரு. ஆட்சியாளர்களுடைய தவறான கருத்துக்களுக்கு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு ஒரு எழுத்தாளராக தன்னை அங்கீகரித்து ஒரு அரசாங்கம் என்ன கொடுத்ததோ அந்த அங்கீகாரங்களை திருப்பி அவங்க முகத்துல விட்டெறிகிறதுங்கிற அல்லது நிராகரிக்கிறதுங்கிற முடிவெல்லாம் எடுத்திருக்கிறாரு. அதனால அவர் தொடர்ச்சியாக தன்னை ஒரு எப்போதுமே ஒரு எளிய மக்களின் பக்கமாக ஒரு இந்த நாட்டினுடைய அரசியல் இந்த புத்தகத்துல ரொம்ப ஒரு முக்கியமா குறிப்பிடுறது அரசியல் சாசனத்தை தாங்கி பிடிப்பது. ஏனென்றால் RSS கொள்கையை பத்தி அவர் பேசும்போது இந்த புத்தகத்துல வந்து முதல் பகுதி அதுதான் பேசுது. என்ன சொல்றாங்கன்னா RSSக்கு ஒரு கொள்கை இருக்குது, அந்த கொள்கை என்னங்கிறத RSSனுடைய நீண்ட காலமாக அதனுடைய தலைமை காரியதரிசியாக இருந்த கோல்வால்கர் அதுக்கப்புறம் கோல்வால்கர் ஹெட்கேவார் இவங்களுக்கெல்லாம் கூட ஆர்எஸ்எஸ் சாதித்த ஹெட்கேவார் கோல்வால்கர் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு தத்துவார்த்த ஆசான் என்று அவர்களால் கொண்டாடப்பட்ட சாவர்கர் இவங்களுக்கு
இவங்களுடைய கருத்துக்கள் நேரடியாக அவங்க என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முதல்ல அவர் அதில் தான் எடுத்து எடுக்கிறாரு. எடுத்து ஆர்எஸ்எஸ்னா என்ன, அவங்களுடைய ஐடியாலஜி என்ன, ஆர்எஸ்எஸ்ங்கிறது இந்தியாவில் என்ன விதமான சமூகத்தை உருவாக்க விரும்புது, குறிப்பாக வேதங்களை பற்றி அதுக்கு என்ன மதிப்பீடு இருக்குது, சாதியை பற்றி என்ன மதிப்பீடு இருக்குது, பகவத்கீதையை பற்றி அதுக்கு என்ன மதிப்பீடு இருக்குது, அதே போல மனுஸ்மிருதியை பற்றி என்ன மதிப்பீடு இருக்குது என்று ஒன்றின் கீழ் ஒன்றாக அவர் வரிசைப்படுத்தி இது போன்ற கருத்தாக்கங்களை மீண்டும் இந்தியாவில் கொண்டு வருவதற்கு, அதாவது வேதத்தினுடைய முதன்மையை மீண்டும் உருவாக்குவது, அதே போலவே மனுஸ்மிருதியினுடைய அடிப்படையில அந்த சதுர்வர்ண சமூகத்தை கட்டி அமைப்பது, அது இல்லாம வந்து நீங்க பகவத்கீதை குழந்தைகளுக்கு சொல்லித்தரத பத்தி எல்லாம் சொல்றாரு. பகவத்கீதையை வந்து குழந்தைகளுக்கு சொல்லித்தராங்க, அப்படி சொல்லித்தரும் போது அதுல என்ன இருக்குது, நான் தான் நான்கு வர்ணங்களை படைத்தேன்னு அதுல வரக்கூடிய கிருஷ்ணன் வந்து சொல்றாப்புல. அப்ப என்னன்னா குழந்தைங்கிட்ட இந்த கடவுளே உருவாக்கின இதை மீறக்கூடாது, இந்த சதுர்வர்ண முறையை மீறக்கூடாது என்கிற ஒரு ஒப்புதலை குழந்தைகளிடம் உருவாக்குகிறார்கள். இது ரொம்ப தவறான விஷயம், இது குழந்தைகளுடைய ஆள் மனதுல தங்கி கடுமையாக அவர்களை சீர்குலைக்கும் அப்படின்லாம் வந்து சொல்றாரு. இப்போ வேதத்தினுடைய முதன்மையை உருவாக்குவது சமஸ்கிருதத்தை பத்தி பேசும்போது என்ன சொல்றாருன்னா, சமஸ்கிருதம் ஒரு அன்றாட நடைமுறை மொழியாக சமூகத்தில் நிலை பெறுவதற்கான சூழல் உருவாக்கக்கூடிய வரையிலும் நாம் இந்தியை அந்த இடத்திலே வைக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் உடைய மூலவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை எல்லாம் ஆதாரபூர்வமாக அவர்களுடைய சொந்த வாக்கியங்களையே அப்படியே இதில் எடுத்து கையாண்டிருக்கிறார். அதுல யாரெல்லாம் வந்து அதுல அந்த மூல பிரதிகளை தனக்கு மொழிபெயர்த்து கொடுத்தார்கள் என்கிற விவரம் உட்பட இடம்பெற செய்து ரொம்ப ஆத்தென்டிக்கா, இது வந்து நாங்க சொல்லல ஆர்எஸ்எஸ்ஸே அவங்களுடைய மூலவர்களே என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கன்றத அவங்களுடைய ரைட்டிங்ஸ்ல இருந்தே எடுத்து இத ஆர்எஸ்எஸ்னா என்னங்கிறத பத்தின ஒரு சித்திரத்தை முதல்ல உருவாக்குறாரு. உருவாக்கிட்டு இந்த சித்திரத்தை உருவாக்கின பிறகு ஆர்எஸ்எஸ்னுடைய நடைமுறைகளை பற்றி விவரிக்கிறார். பிறகு ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு பிஜேபி மூலமாக என்னென்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி பேசுகிறார். அப்புறம் ஆர்எஸ்எஸ் வந்து சமூகத்துல என்ன விதமான சீர்குலைவு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது, அது சிறுபான்மையினர்களை குறிப்பாக இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை பெண்களை எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறதையும் நீங்க இந்த சதுர்வர்ண விஷயத்தை பத்தி பேசும்போது அவங்க வந்து ஆரியர்களுடைய கடவுள் அதைத்தான் அவர் பேசுறாரு. ஆரியர்களுடைய கடவுள் அதாவது வேதத்தில் குறிப்பிடப்படக்கூடிய கடவுள் என்பவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னா, அவரு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை அலுவலகத்துல நாக்பூர்ல உட்காந்துருக்கிறாரு. அந்த கடவுளினுடைய உடல் எப்படி இருக்குன்னா, அந்த உடல் கடவுளுடைய உடல்ல தலையில வந்து பிராமணனும் தோள்களில் சத்திரியனும் தொடையிலே வைசியனும் பாதத்திலே சூத்திரனும் இருக்கிறார்கள். இது நம்ம உடம்பையே கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா தலை என்பது மூளை இருக்கக்கூடிய பகுதி. அப்ப மூளை என்ன செய்ய வேண்டும் என்று ஆணையிடுகிறதோ, தலை என்ன செய்ய வேண்டும் என்று ஆணையிடுகிறதோ, அந்த ஆணையை ஏற்றுக்கொண்டு அதற்கு உண்டான சேவைகளை செய்யக்கூடிய வேலையை தோல் தொடை பாதம் இதெல்லாம் செய்கிறது. சமூகத்திலும் அவங்க அதே மாதிரிதான் பிராமணர்களை தலையிலே வைப்பதன் மூலமாக பிராமணர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அந்த பிராமணர்கள் சொல்வதை மற்ற பகுதியில் கடவுளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு ஒப்புமை எல்லாம் எடுத்துக்காட்டி ஒரு நம்ம சொந்த உடலையும் ஒருத்தருடைய தனிப்பட்ட உடல் என்பதே எப்படி இவர்களுடைய கருத்தியல் படி மேலும் கீழுமாக அல்லது உயர்வு தாழ்வாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மனுஸ்மிருதி சொல்லக்கூடிய சதுர்வர்ணத்தோடு இணைத்து இதை பகவத்கீதை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் பேசிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த இதுல பேசுறாரு. என்னன்னா பகவத்கீதைக்கு ஆயுசு என்னன்னு கேட்டா அது ரொம்ப பெரிய தொல்லியல் காலத்திலிருந்து இருக்குது, இது எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களாக இருக்குது, கடவுளே நேரடியா எழுதுனது பேனா எடுத்துக்கிட்டு அப்படின்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, ஆதிசங்கரர் தான் வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்க முடியும் இந்த இத அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொன்ன ஒரு மேற்கோளை கையாளுகிறார். ஏன்னா ஆதிசங்கரர் சொல்றதுக்கு முன்னாடி இதை பத்தி எங்கேயுமே பெரிய அளவுல விவாதமே வரல. ஆதிசங்கர் தான் முதன் முதலா இது சொல்றதுனால ஆதிசங்கரர் தான் இதை எழுதியிருக்க வேண்டும் பகவத்கீதையை என்கிற ஒரு கருத்தை விவேகானந்தர் சொன்னதை இங்கே மேற்கோள் காட்டுறாரு. காட்டி இப்படியாக ஏற்கனவே இவர் தனியாக எதுவும் வந்து டெரிவ் பண்ணாம ஏற்கனவே யாரெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய கருத்துக்கள் பத்தி சொல்லியிருக்கிறாங்களோ அதை எல்லாத்தையுமே வரிசைப்படுத்தி நம்ம முன்னாடி வச்சுட்டு இந்த கருத்தாக்கத்தின் வழியாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதற்கு வந்து மூல கடவுள் என்பது அவனுடைய நாக்பூர் அலுவலகத்தில் இருக்கிறது. அந்த அந்த கடவுள் என்பது ஆரிய கடவுள், வேத கடவுள். அந்த வேத கடவுள் இப்படிப்பட்ட
சதுர்வர்ண பாகுபாட்டை கொண்டது. அந்த சதுர்வர்ண பாகுபாட்டை மீண்டும் இந்தியாவில் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு கருத்தியலை முன்வைத்து தான் RSS இயங்கி கொண்டிருக்கிறது. அதுல ராஜேந்திர பிரசாத் வந்து இவங்க எல்லாருமே அவர் ஏதோ ஒரு RSS-க்கு ஆதரவான அவர்ன்ற மாதிரி வந்து பல நேரங்களில் நமக்கு சில விஷயங்கள்லாம் படிக்க கிடைக்குது. ஆனா அவர் வந்து நேருவுக்கும் பட்டேலுக்கும் எழுதின ஒரு கடிதம், 1948 March 14 நினைக்கிறேன், அப்போ எழுதின ஒரு கடிதத்தை குறிப்பிட்டு அந்த கடிதத்துல இஸ்லாமியர்களைப் போல வேடம் தரித்த RSS காரர்கள் பல இடங்களிலே உலவிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் இஸ்லாமிய வேடத்தில் இந்துக்களை தாக்கி கலவரத்தை மூட்ட முயற்சிக்கிறார்கள், அதற்கு எதிரடியாக இந்துக்கள் தரப்பிலிருந்தும் சில ஆத்திரமூட்டல்களை உருவாக்குவதற்கும் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று சொன்ன ஒரு புராண இதிகாசங்கள்ல இருந்து சமகாலத்துல ராஜேந்திர பிரசாத் வரைக்கும் RSS-ஐ பத்தி என்ன எதிர்ப்பு தீர்மான தகவல்கள் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறதோ எல்லாவற்றையுமே இந்த மிக குறுகிய ஒரு சிறிய ஒரு பிரசுரத்துக்குள்ள இவ்வளவு விஷயங்களை வரலாற்று பூர்வமா அவர் அடுக்கி கொடுத்திருக்கிறாருன்றதான் ரொம்ப முக்கியமானதான் நான் பாக்குறேன். எழுத்தாளர் கௌரி லங்கேஷ் ஒரு கட்டுரையில எழுதியிருப்பாங்க, கர்நாடகம் வந்து இந்துத்துவத்தின் நுழைவாயில் அப்படின்னு ஒரு கட்டுரையில எழுதியிருப்பாங்க. அது போலதான் இப்போ கர்நாடகம் இருக்கு, மற்ற தென் மாநிலங்கள்ல இவங்களால வர முடியல. இந்த போக்கை வந்து இந்த நூல் வந்து மாற்றும் அப்படின்னு நம்பலாமா? இல்ல, வெகு மக்கள் மத்தியில இவ்வளவு வேகமாக RSS-ஐ நோக்கி பேசப்பட்ட புத்தகம் இதுதான் நினைக்கிறேன். நீங்க ஏற்கனவே RSS அம்பலப்படுத்தி தொடர்ச்சியாக புத்தகங்கள் வந்து கொண்டிருக்கிறது, அது ரொம்ப முக்கியம். மேகவன்ஷியோட புத்தகம் வந்திருக்குது, மலையாளத்துல வந்து ஒரு புத்தகம் வந்திருக்கு, நிழல் ராணுவங்கள்னு ரெண்டு புத்தகங்கள், அது ரெண்டுமே ரொம்ப தீரேந்திர ஜா எழுதின புத்தகம், அது முக்கியமான புத்தகம். இது எல்லாமே நம்ம விடுதலை ராஜேந்திரன் எழுதின RSS ஒரு அபாயத்திலிருந்து இப்ப வரைக்கும் இப்போ ஏஜி இவரு நூரணியோட புத்தகம், விஜயசங்கர் மொழிபெயர்த்த நூரணி புத்தகம் என்று தொடர்ச்சியாக RSS-ஐ அம்பலப்படுத்தி புத்தகங்கள், இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்தினர் படிக்கக்கூடிய புத்தகங்களாக இருக்கிறது. சுரேஷ் மின்னி என்று நினைக்கிறேன் மலையாளத்தில் இருந்து, நரக மாளிகை, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா RSS-ல வேலை செஞ்சு அதனுடைய போக்கு பிடிக்காம ஒரு கட்டத்துல வெளியேறி வந்தவங்க அதை அம்பலப்படுத்தி எழுதியது. பிறகு ஆய்வுபூர்வமாக RSS-னுடைய தோற்றத்தை 1925 அது ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து அது படிப்படியாக எப்படி சமூகத்தில் ஊடுருவி தன்னுடைய பிளவுவாத வேலையை செய்து கொண்டிருக்கிறது, தன்னுடைய அந்த ஆரிய கருத்துக்களை எப்படி அது திணித்து கொண்டிருக்கிறது என்பதை ஆய்வுபூர்வமாக அணுகுவது, ஹிட்லரோடு முசோலினியோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை அம்பலப்படுத்துவது என்று இந்த புத்தகங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வட்டத்தினரால் படிக்கப்படக்கூடிய புத்தகங்களாக இருக்கிறது. வெகுமக்கள் படிக்கக்கூடிய புத்தகங்களாக நம் கைக்கு இதுவரைக்கும் இது போன்ற ஒரு வீச்சோடு போன புத்தகங்கள் மிக குறைவு என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில இந்த புத்தகம் வந்து வெகு மக்கள் மத்தியில் இவ்வளவு விரும்பி படிக்கக்கூடியதாக, பரவலாக வாங்கப்படக்கூடியதாக, அதை படிப்பதை ஒரு ஒரு இயக்கம் போல கர்நாடகத்திலே பலரும் மேற்கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல, பல இடங்கள்ல அந்த இது அங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் அமைப்புகள் இந்த புத்தகங்களை அச்சடிச்சு தங்களுடைய கிராம பகுதிகளில் விநியோகிக்கிற பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது நிச்சயமாக மக்களிடம் இருக்கக்கூடிய இந்த ஆளும் கட்சியின் மீது RSS மீது இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தியை எதிர்ப்புணர்ச்சியை வலுப்படுத்திக் கொள்வதற்கு அதற்கு ஒரு தத்துவார்த்த பின்புலத்தையும் நியாயத்தையும் வழங்குவதற்கு இந்த பிரசுரம் நிச்சயமா வழிவகுக்கும் நான் நினைக்கிறேன். தேவனூர் மகாதேவா கர்நாடகத்துல ஒரு பெரிய எழுத்தாளர். இங்க இருக்கிற பெரிய எழுத்தாளர்கள், ரொம்ப பிரபலமான எழுத்தாளர்கள் மகாபாரதம் ராமாயணம் போன்ற அந்த இந்துத்துவ கருத்தியல் கொண்ட நூல்களை மறு உருவாக்கம் செய்யும் பணியில பல நூறு பக்கங்களை எழுதி தள்ளிட்டு இருக்காங்க. நம்ம சூழல் வந்து ஒரு முற்போக்கான சூழல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு வந்திருக்கணும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு சிறு வெளியீடு நிறைய செய்யறோம், ஆனா வந்து வெகு மக்களை சேர்ற மாதிரியான ஒரு முன்னெடுப்பு வருமா, எதிர்பார்க்கலாமா? முதல்ல தமிழ்ல பெரிய எழுத்தாளர்கள் யார சொல்றங்கிறது அல்லது அவங்க எதனால பெரிய எழுத்தாளர்னு சொல்லப்படுறாங்கன்றத நம்ம கொஞ்சம் அணுகி பார்க்கணும். வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் சமூக அமைப்புகள் மீது எந்த புகாரும் இல்லாமல் தனிநபர்களுடைய உணர்வுகள், தனிநபர்களுடைய நடத்தைகள் அது சார்ந்த பிரச்சனைகளை மட்டுமே மையப்படுத்தி பேசி தனி மனிதர்களை எல்லா விஷயங்களுக்கும் குற்றவாளிகளாக மாற்றி அதன் மீது தங்களுடைய மொழி விளையாட்டை நடத்திக்கிட்டு நம்மளை பத்தி தான் ஏதோ இந்த எழுத்தாளர் பேசுறாருன்னு ஒவ்வொருத்தரையும் நினைக்க வைக்கக்கூடிய இந்த நம்முடைய நடத்தைகளுக்கும் நம்முடைய சுபாவங்களுக்கும் நம்முடைய மன ஓட்டங்களுக்கும் பின்புலமாக இந்த சமூக அமைப்பு இருக்கிறது என்பதை பத்தி
கவனம் வராம பார்த்து கொள்ளக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு பெரிய எழுத்தாளர்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது முதல்ல சரியான்றதே நம்ம பரிசீலிக்கணும் ஒன்று. ரெண்டாவது, இந்த மகாபாரதம் ராமாயணம் இதெல்லாம் நீ அவங்க ஏற்கனவே எழுதி வச்சுட்டு போனது வந்து நீங்க பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய தொல்கலைகளாக பல்வேறு வடிவங்கள்ல அது மக்களிடம் ஏற்கனவே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை ஏன் மறுபடியும் இங்க வந்து திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னா, அத அந்த ராமாயண மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிற்போக்கான விஷயங்களை சமகாலப்படுத்த வேண்டியிருக்குது. இப்ப அந்த சமகாலப்படுத்தி அந்த மக்கள் மத்தியில் ஏற்கனவே பிரபல்யமாக இருக்கக்கூடிய அந்த கதைகளோடு சமகாலத்தில் தனக்கு தோணக்கூடிய இதே பிற்போக்கான கருத்துக்களையும் அதற்குள் பொதித்து வைத்து பூரணமா வந்து அதுக்குள்ள திணிச்சு வச்சு கொடுக்குறங்கிற ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஒண்ணு, இது சமகால வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு, அப்படி பேசினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு சங்கடப்பட்டு கொண்டு இப்படி கடந்த காலத்திற்குள் முகம் புதைத்துக் கொள்வது, வந்து குப்பை தொட்டிக்குள்ள போய் முகத்தை புதைச்சிக்கிட்டு அது அப்படி மணக்குது இப்படி மணக்குதுன்னு நம்ம கிட்ட பேசுறதுன்றதெல்லாம் வந்து ஒரு தந்திரம்தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய சமகால ஆளும் வர்க்கத்தை பற்றி அதிகார மையங்களை பற்றி பேசுவதற்கு பதிலாக கடந்த காலத்திற்குள் புதைத்துக் கொள்வது, தலையை புதைத்துக் கொள்வது என்பது ஒரு வகையான தந்திரம். அந்த தந்திரத்தை பேசக்கூடியவர்களிடம் போய் நாம் ஏன் தேவனூர் மகாதேவை ஒப்பிட்டு அவரை கேவலப்படுத்த வேண்டும்? இவர்களெல்லாம் காகிதத்தை வீணடித்துக் கொண்டிருப்பார்கள். இதை போய் நம்ம எப்படி போய் அவரோட ஒப்பிட முடியும்? அவருடைய புத்தகம்தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிரதிகள் விற்குது. அவருடைய நாவல்கள் தான் லட்சக்கணக்கான பிரதிகள் விற்குது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அவர் சொல்றாரு, நான் எழுதி முடிச்ச பிறகு எத்தனை பிரதிகள் விற்றுதுன்னு நான் வந்து கணக்கு பார்க்கறது இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இங்க வந்து இந்த எழுத்தாளர்களே சொந்தமா பதிப்பகம் ஆரம்பிச்சு இவங்களே தலையில தூக்கிட்டு திரியறாங்க. இவங்க சரக்கை இவங்களே தலையில தூக்கிட்டு அவமானப்படணும். உண்மையிலேயே வந்து அவங்க எழுதுறதோட ஒரு எழுத்தாளனுடைய வேலை முடிஞ்சு போச்சு. அதை பதிப்பிக்கிறது இதெல்லாம் வந்து சமூகத்துக்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிடும். உங்க எழுத்து அதுக்கான தேவையோடு இருந்தா சமூகம் அதை நிச்சயமா படிக்கும், அதை கொண்டாடும், அதை பரப்போம். ஆனா இங்க என்ன நிலைமைனா இவங்களே இவங்களுக்கான புத்தகங்களையும் எழுதிட்டு இவங்களே அதை தலையில தூக்கிட்டு அதுக்கு அன்னாடம் இவங்களே வந்து அந்த புத்தக கண்காட்சியில போய் ஸ்டாண்ட்ல போய் முதல்ல உட்காந்து நாற்காலி போட்டு உட்காந்துக்கிட்டு வர்றவங்க போறவங்க எல்லாம் செல்ஃபி எடுத்துக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துக்கிட்டு இப்படி ஒரு கேவலமான பொழப்பு வந்து வேற எந்த மொழியிலும் இருக்குமான்னு தெரியல. இதுக்காகலாம் நம்ம அவமானப்படமே இல்லை, கொஞ்சம் கூட அவமானப்படாத, குற்ற உணர்ச்சி அடையாத, வெக்கப்படாத நம்முடைய எழுத்தாளர்களை போய் நீங்க ஏன் பெரிய எழுத்தாளர்கள்னு அவங்களுக்கு தேவனூர் மகாதேவை பத்தி பேசும்போது நம்ம ஏன் பேசணும்னு. உண்மையில் இது போன்ற தேவனூர் மகாதேவ அளவுக்கு இல்லை என்றாலும் கூட அவர் அளவுக்கு அவரை போலவே சமூக அக்கறை உள்ள RSS னுடைய அபாயங்களை புரிந்து கொண்டிருக்கூடிய BJP என்பது வெறும் ஒரு கட்சி கிடையாது. அது இந்த ஏதோ ஒரு 5 வருடம் தேர்தலில் வென்று ஆண்டு விட்டு போவார்கள் அந்த கட்சி இல்லை. அது வேறு ஒரு சட்டவிரோதமான ஒரு அரசியல் சாசனத்திற்கு புறம்பாக வேறு ஒரு அமைப்பு. அது தேவனூர் மகாதேவா திரும்ப திரும்ப சொல்றாரு, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் ஆர்கனைசேஷன் சொல்றாரு. சட்டத்திற்கு சட்ட நடைமுறைகளுக்கு புறம்பான ஒரு அமைப்பினுடைய உத்தரவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு கருவியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. மற்ற எல்லா கட்சிகளுக்கும் அவர் கட்சிகளையே மூணா பிரிக்கிறாரு. அதாவது தனிநபர்களால் அதிகாரம் செலுத்தக்கூடிய கட்சிகள், குடும்பங்களால் அதிகாரம் செலுத்தக்கூடிய கட்சிகள், அப்புறம் சட்டப்பூர்வமற்ற அமைப்புகளின் உத்தரவுகளை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய கட்சிகள்னு சொல்றாரு. இந்த வகையில சொல்லும் போது அதை RSS தான் சொல்றாரு, BJP தான் சொல்றாரு. இந்த கட்சியினுடைய ஆட்சி என்பதுதான் இருப்பதிலேயே மிக அபாயகரமானது, ஜனநாயகத்துக்கு விரோதமானது. மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அந்த கட்சி தன்னுடைய கொள்கையை நிறைவேற்றுவதற்காக அந்த கட்சி இன்னொரு அமைப்பிடம் உத்தரவுகளை பெற்றுக்கொண்டு அது செய்து கொண்டிருக்கிறது என்பதை மிக மிக அபாயகரமான விஷயம்ன்றத அவர் JP மூமெண்ட்ல இருந்து சொல்றாரு. எப்படி வந்து எமர்ஜென்சிக்கு இந்திரா காந்தியினுடைய எமர்ஜென்சியும் கூட இந்த இடத்துல ஒப்பிட்டு சொல்றாரு. அது வந்து ஒரு குறுகிய காலத்தில் நடந்தது, அது ஒரு அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு நெருக்கடி நிலைதான ஒழிய அது வந்து முழுக்க முழுக்க BJP இன்னைக்கு கட்டமைக்க விரும்புற, RSS-க்காக கட்டமைக்க விரும்புற இந்த மாதிரியான ஒரு சர்வாதிகாரம் இல்ல அது அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்க எழுதுறதுக்கு ஒரு சமூக அக்கறை உள்ள எழுத்தாளர்கள் இருக்கிறாங்கன்னா நம்ம அவங்கள அடையாளம் கண்டு அவங்க இது போன்ற விஷயங்களை எழுதுவதற்கு நம்ம தூண்டுதலை கொடுக்க வேண்டியிருக்கும், அல்லது அப்படி எழுதுறாங்கன்னா அதை வெளிப்படுத்துறது, இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம தேவையா இருக்குமே ஒழிய பெரிய எழுத்தாளர்கள்னு நீங்க கொண்டாடப்படக்கூடியவங்களை நம்ம போய் அவங்க கிட்ட போய் நம்ம ஏன் கேட்பான, தவிட்டு கடையில போய் தானியம் கேட்கற மாதிரி. பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க, நன்றி தொடர். நல்ல தொடர்.